वेलकम टू प्रियास कुकिंग एंड कवीज क्राफ्ट। हेलो फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சேப்பக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தறலாம். இந்த ஃப்ரை பண்றதுக்கு நான் 7 சேப்பக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப மண்ணா இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க. மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன். கடுகு சீரகம் 2 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் 6 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. ஃபர்ஸ்ட் நம்ம சேப்பக்கிழங்கு வேக வச்சு எடுத்துறலாம். அதுக்கு நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா குழஞ்சிடும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். அப்புறம் நம்ம தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்டாக தின்னாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ரை வந்து ஃபுல்லாகவே நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் இப்போ சூடாயிடுச்சு. நான் ஆயில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ கடுகும் சீரகமும் ஆட் பண்ணிடுறேன். கடுகும் சீரகமும் 1 நிமிஷம் பொரியிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ நான் எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிடுறேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிடுறேன். கருவேப்பிலையும் போட்டுடுறேன். இது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நம்ம நல்லா வதக்கணும். இப்போ உப்பு ஆட் பண்ணிடுறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேப்பக்கிழங்கு ஆட் பண்ணிடுறேன். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகணும், அதனால் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. ஒரு 3 மினிட்ஸ்க்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த சேப்பக்கிழங்கோட மசாலா எல்லாம் நல்லா சேரும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இதை 2 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு வதக்கிட்டே இருங்க. டைமிங் வந்து இதே மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சேப்பக்கிழங்கோட டேஸ்ட் அந்தளவுக்கு யாருக்கும் பிடிக்காது. பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோடய டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் நம்ம பெப்பர் மசாலா எல்லாம் நல்லா ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது லெமன் ரைஸ், தயிர் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் வச்சிங்கன்னா இதை வச்சு பாருங்கள். கார சாரமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.